தமிழ்நாட்டு பிரச்சனையில் குறிப்பாக காவிரி பிரச்சனையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்குது. வருங்காலத்திலையும் தமிழகத்து பிரச்சனைகளில் எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்து அதை அணுகணும். அதுக்கு ஒரு சரியான முன்னுதாரணம், அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளையும் நான் வரவேற்கிறேன். சட்டமன்றத்தில் சிறப்பு கூட்டம் கூட்டி இதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அதை செய்துவிட்டு பிரதமரை மத்திய அரசாங்கத்தை நாம் அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது அது அம்மா அவர்கள் ஏற்கனவே செய்தது போல இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது எனது கருத்து. அது வந்து நம்ம முதல்வருக்கே உள்ள ஒரு சின்ன புத்தி ஒன்று உண்டு. அதனால் அவங்க அவங்க பெரிய தலைவர்களாக இருந்தால் அதெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. இவரெல்லாம் திடீர்னு வந்து திடீர் என்ன சொல்கிறது, திடீர் மசாலா மாதிரி திடீர்னு ஒரு குருட்டு அதிசயத்தில் முதல்வராக வந்ததுனால அவர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சார், அதுமாரி வந்து தொடர்ந்து வந்து உங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து அனைத்து மாவட்டத்திலும் நீக்கப்பட்டு வராங்க. ஆமாம், அதனால சுத்தமாக உங்களுடைய ஆட்களை களையெடுத்து புதுசாக வந்து நியமித்து பெருசாக வரணும் டிடிவி அவங்க. இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த கட்சியில் உள்ள அதாவது 90% தொண்டர்கள் எங்கள் கூட இருக்காங்க, ஏற்கனவே வந்துட்டாங்க. மீதம் இருக்கிறவங்களையும் அவங்க இந்த மாதிரி எடுத்து எங்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அதை கடைசியாக பண்ணி சொல்லுவோம், அந்த 6 பேரை தவிர பழனிசாமி மாதிரி ஒரு 6 பேரை தவிர எல்லாமே எங்கள்கிட்ட வந்துடுவாங்க. அதுதான் உண்மை, நடக்க போகிற உண்மை. ஆமாம், அவர் தான் சொன்னார் உங்கள்கிட்ட, என்னுடைய தம்பி பிரபு வந்து என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் தொடர்பிலே இருக்கார். அவர் ஏற்கனவே என்ன சொல்லி மாண்புமிகு தியாகத்திரை சின்னம்மா அவர்களே என்னையும் இவங்க கட்சியை விட்டு ஒதுக்கிறதா சொன்னாங்க. தொண்டர்கள் எங்களை விரும்பவில்லை, மக்கள் ஆதரவு இல்லைன்னாங்க. தொண்டர்கள் 90% மேலே எங்கள் பின்னாடி தான் இருக்காங்கன்னு தெரியும் அவருக்கும். என்னோட நீண்ட நாள் தொடர்பில் இருப்பார், சாதாரணமாக பேசுவார். என்கிட்ட அவரே முடிவெடுத்து வந்தது. அதே மாதிரி ஆர்கே நகர் தொகுதி தேர்தலில் மக்கள் எங்கள் பக்கம்தான் இருக்காங்கிற முடிவு செஞ்சுட்டாங்க. அவர் என்னட்டு சொன்னார், இடையில பேசுவார், நாங்கள் வந்து பழனிசாமி முதல்வரான பிறகு ஒரு மாதங்களில் அவர் மாவட்டத்தில் அவருக்கு அங்கே மாவட்ட செயலாளர் எம்எல்ஏவாக இருக்கிறவங்க மூலம் பிரச்சனை இருந்துச்சு. நானே கூப்பிட்டு இவர் தொகுதிக்கான வேறு ஒன்றும் தனிப்பட்ட இதுக்காக இல்லை, தொகுதிக்கான திட்டங்களை கேட்குறப்ப அங்கே குமரகுரு வந்து நிறையா முட்டுக்கட்டை போட்டுட்டு இருந்தார் இவருக்கு. அதை நானே கூப்பிட்டு அப்போ இருந்த நம்ம விஜயபாஸ்கர், நம்ம எடப்பாடி கூட இருப்பார் இளங்கோ, எல்லோரையும் கூப்பிட்டு இவர் ஒரு யங்ஸ்டரு ஒரு எம்எல்ஏ ஆகியிருக்காரு யங் ஏஜில், அவர் தொகுதிக்கான இது தானே கேட்குறாரு, அதெல்லாம் ஒழுங்காக செஞ்சு கொடுக்கணும், குமரகுருவை தவறு செய்யக்கூடாதுன்னு அதை அப்புறம் அழைச்சிட்டு போய் சிஎம்ஏ பார்த்து அதெல்லாம் சரி பண்ணுறேன்னு சொன்னாங்க. குமரகுரு என்கிட்ட ஃபோனில் வந்து இல்லை இல்லை நான் சரியாக நடந்துக்கிறேன்னு சொன்ன காலம்லாம் உண்டு. அதனால் எப்பயுமே நின்றுட்டு அவர் தொடர்பில் இருப்பார். கட்சி எங்கள் கூட தான் இருக்குங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் என்கிட்ட அடிக்கடி தொடர்பில் இருப்பார். அவரே நீங்கள் நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்கள் என்றைக்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி வாங்க, ஒரு யங்ஸ்டர் உங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு. அவரே வந்து அங்கே தொகுதியில் குறிப்பாக அவர் எங்கே போனாலும் தொகுதியில் உள்ள தொண்டர்களும் மக்களும் நீங்கள் ஏன் தவறான இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்கிட்ட அடிக்கடி எப்படி 10 நாளைக்கு ஓட்டுருப்ப என்னகிட்டயோ, அங்கே ஞானமூர்த்திகிட்டையோ, அவர் எங்கள் தலைமை அமைச்சர் பழனியப்பட்டையோ, செந்தில் பாலாஜி இது மாதிரி எங்கள் கட்சியில் உள்ள தலைவர்கள் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பார். பார்த்திபன், நம்ம பாலசுப்ரமணியன் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருப்பார், என்னகிட்டே பேசுவார். எங்களோட எப்பவும் தொடர்புல இருப்பார். அதாவது தொடர்புனா வந்து நான் எங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்க அவங்க அங்கே இருக்கிறத என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பார். இவங்க அவங்க இவங்க அப்பா வந்து கட்சியில் தீவிரமானவர், அவர் மாவட்ட பேரவை செயலாளர் இருக்காங்க, இப்போ ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, ஐயப்பன் திரு ஐயப்பனுடைய பையன் அவர். இதுமாதிரி நிறைய எம்எல்ஏக்கள் நான் சொல்லுவேன்ல எங்களோட தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்புண்டா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆதரவாகவே இருக்காங்க அவங்க. நாங்கள் வந்து யாரையும் ப்ரெஷரைஸ் பண்ணி அதை விட்டுட்டு வாங்க அதை விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல, தொகுதி நலன் கருதி கொஞ்சம் நாள் இருக்காங்க சில பேர், தொகுதிக்கு ஏதாவது நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சிடலான்ட்டு. அதனால் இது இதெல்லாம் இன்னும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன தானாக அந்த ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது, அதுதான் உண்மை. நான் போய் இது அரசியலாக இதாக பார்க்கல, எல்லாம் எங்கள் நண்பர்கள் அவங்கெல்லாம், அது வந்து நான் அரசியலாகவே பண்ணலை. எங்கள் கட்சியை பலப்படுத்துகிறோம். இதை நான் இவர் வருவார் அவர் வருவார்னு சொல்லி உங்கள்கிட்ட எப்பவுமே சொன்னதில்லை. நீங்கள் அடிக்கடி கேட்பீங்க அது என்ன அது ஸ்லீப்பர் செல் இருக்குங்கிறீங்களே அப்படின்னு. ஸ்லீப்பர் செல் நான் திரும்ப சொல்கிறேன், இவர் ஸ்லீப்பர் செல்லாம் கிடையாது,
ஸ்லிப்பர் செல் வந்து அவங்க ஓட்டெடுப்பு அன்றைக்கி தான் வெளிப்படுவாங்க. துணை முதல்வரா பிரதம மந்திரி சொல்லி வந்தேன்னு சொல்றாரு. இவர் பதவிக்காக வந்து முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு தான், முதல்வர் பதவி இல்லைன்னு தான் போய் தவா இருந்தார், எல்லாம் பண்ணார், தர்மவித்தெல்லாம் நடத்தினார், பதவி கிடைச்சதே வந்துட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, மத்தியில் உள்ளவங்களை வச்சு இப்போ ஒரு ஆண்டு கம்ப்ளீட் ஆகிட்டல ஆட்சிக்கு வந்து, அப்போ அந்த ஆட்சியை வரக்கூடாதுன்னு எதிர்த்து ஓட்டளிச்ச பன்னீர்செல்வத்தையே பழனிசாமி பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக அவரை யார் முதல்வராக்குனாங்களோ, யாரால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஓட்டு போட்டு முதல்வராக்குனாங்களோ அதெல்லாம் மறந்துட்டு துரோக எண்ணத்தோடு இந்த பன்னீர்செல்வத்தோடய கை கோத்து கொண்டு வந்தார்ல. பன்னீர்செல்வம் ஒரு வருஷம் ஆகிட்டு நீங்கள் ஒரு வருஷம் இருந்துட்டீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு, அவர் அதுக்கு ஒத்துக்கலை. பிரைம் மினிஸ்டர் ஒன்று என்கிட்ட சொல்லலைங்கிறார் அவர்கிட்ட, இதுதான் எனக்கு வந்து தகவல். அதனால் இவர் வந்து எனக்கு பிரதமர் சொல்லி தான் நான் வந்து துணை முதல்வர் ஆக்கினேன், இல்லைனா விலகிட போகிறேன் அப்படின்னு அவங்களை மிரட்டினது தான் விரக்தியில் கோபத்தில் அன்றைக்கி பேசினது. அதில் தான் கோபத்தில் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டார். எல்லாம் தமிழக மக்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதில் மத்தியில் உள்ளவங்க தான் இதை, பாஜக தான் இதை வந்து தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி அதிமுகவை கட்சியை உடச்சி பன்னீர்செல்வத்தை தியானம் இருக்க வச்சு பன்னீர்செல்வத்தை தர்ம யுத்தம் நடத்த வச்சு முதல்வராக அப்போ மறு செஞ்சாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். அது பன்னீர்செல்வம் அவர் வாயாலே கன்ஃபஷன் கொடுக்குறாரு, அதான் உண்மை.